இன்றைய காமராஜர் அவர்களின் நல்லாசியோடு நாடார் குலத்தின் இராணுவ தளபதி பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் பாசமிகு அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க நாடார்களின் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு மின்னல் ஸ்டீவன் அவர்களே, தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்களே, நாடார்களின் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாடு நாடார் பேரவைத் தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்களே, சென்னை வாழ் நாடார் சங்க தலைவர் அண்ணாச்சி சின்னமணி நாடார் அவர்களே, திரைப்பட ஸ்டண்ட் இயக்குனர் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, மற்றும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கு வருகை புரிந்து உரையாற்றி அமைந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சியின் மகளிர் அணியின் அன்பு சகோதரி சீதாலட்சுமி அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பேத்தி சகோதரி கமலிகா அவர்களே, மற்றும் பனங்காட்டுப்படை கட்சியின் மகளிர் அணி சகோதரி மகாலட்சுமி அவர்களே, மற்றும் இந்த நாடார்களின் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தில் இந்த உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகின்றது என்பதை புள்ளி விவரத்தோடு எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற அண்ணாச்சி டாக்டர் புலவ் தர்மராஜ் நாடார் அவர்களே, மற்றும் சகோதரர் ஆதித்யா சம்பத் அவர்களே, மற்றும் இங்கு இந்த பனங்காட்டுப்படை கட்சி மற்றும் நாடார் அமைப்புகள் நாடார் இயக்கங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த நாடார் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அதாவது வேளாளர் கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவர் திரு அம்பி வெங்கடேசன் அவர்கள், தேவர் சமுதாயத்தை சார்ந்த அன்பு சகோதரர் எம்என்ஆர் மதன் அவர்கள், மற்றும் இன்னும் பிற சமுதாய தலைவர்கள் எல்லாம் வருகை புரிந்து ஆதரவு தந்திருக்கிறார்கள். அத்துணை சகோதர சகோதரிகளின் பொற்பாதங்களை தொட்டு இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். காரணம் என்னவென்றால், பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், அதுவும் தூத்துக்குடி மாநகராட்சியை வேண்டும் என்று அரசியல் லாபத்திற்காகவும் ஒரு சில அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகளின் லாபத்திற்காக தூத்துக்குடி மாநகராட்சியை பொதுப்பிரிவில் இருந்து பட்டியல் பிரிவிற்கு மாற்றியதை முதலில் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார்களின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறேன். நாடார்கள் எதையும் தாங்கிக் கொள்வார்கள், என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஆளுகிற ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கை இதோடு ஆளுகிற ஆட்சியாளர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அமைதியானவர்கள்தான், பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நடப்பவர்கள்தான், ஐயா சங்கரங்கலானார் வழியில் நடப்பவர்கள்தான், ஐயா நேசமணி நாடார் அவர்களின் வழியில் நடப்பவர்கள்தான், ஐயா சௌந்தர நாட்டினார் வழியில் நடப்பவர்கள்தான். எங்களுடைய மூதாதைய தலைவர்கள் எங்களுக்கு நல்வழியில் நடக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை வழங்கி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆட்சியாளர்கள் எது செய்தாலும் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம் என்றெல்லாம் நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். தொடர்ந்து எங்களது நாடார் சமுதாயத்தை தொடர்ந்து உங்களின் அரசியல் லாபத்திற்காக நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும். அதேபோல இந்த நாடார்களின் உரிமை மீட்பு அறப்போராட்டத்தின் வழியாக தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால்,
தமிழக அமைச்சரவையில் எங்கள் நாடார்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள இரண்டு அமைச்சரவைகள் எங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த நாடார்களின் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார்களின் சார்பிலும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அம்பா சங்கர் கமிஷன் அடிப்படையில் தமிழகத்தில் பெரும்பான்மையாக உள்ள எங்கள் நாடார் சமுதாயத்திற்கு துணை முதலமைச்சர் பதவியையும் கூடுதலாக இரண்டு அமைச்சரவை பதவியையும் தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் தமிழக அரசின் தேர்வாணைய குழுவில் நாடார்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். மற்றும் நாடார்களுக்கு இந்திய காவல்துறை பணிகள் ஐபிஎஸ் மற்றும் இந்திய ஆட்சியப் பணிகள் ஐஏஎஸ் ஆகிய பதவிகளில் பதவி உயர்வினை உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வைக்கிறோம். மேலும் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பிச்சைவிலை கிராமத்தில் 785 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் வெறும் 6 வாக்காளர்கள் உள்ள அந்த இடத்திற்கு அந்த தனிப்பிரிவிற்கு ஒதுக்கியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதிலிருந்து நாடார் சமூகம் மட்டுமல்ல தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 6 இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டும் என்றே அந்த இடத்தை தனிப்பிரிவிற்கு மாற்றிய தமிழக அரசின் உள்நோக்கம் என்ன? அப்ப தொடர்ந்து எங்க நாடார்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கறதான் இந்த அரசு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கண்டன குரலையும் எழுப்பக்கூடிய எதிர்கட்சி தலைவரான மதிப்பிற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இன்னல்களுக்கு ஏன் ஒரு கண்டன குரலை பதிவு செய்யாதது? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தாலும் வருகிற காலங்களில் ஆளுகிற ஆட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ இருக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஒட்டுமொத்த நாடர்களின் தயவு வேண்டும் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு தாங்களும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலியிலோ அல்லது தூத்துக்குடியிலோ அல்லது கன்னியாகுமரியிலோ அல்லது கொங்கு பகுதியிலோ நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகத்தின் தலைநகரம் கொந்தளிக்கும் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். அதே போல தலைநகர் சென்னையில் நாடார்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி தென் தமிழகமாக இருந்தாலும் கொந்தளிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே இவையெல்லாம் மனதில் கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் கவுண்டர்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளை தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தாங்கள் நீங்கள் அதை பட்டியல் பிரிவிற்கு மாற்ற தயாராக இருக்கிறீர்களா? அல்லது தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் சார்ந்த தேவர் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டியல் பிரிவிற்கு மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்பதையெல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ உங்கள் சமூகத்திற்கு உங்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நியதி, எங்கள் நாடார்களுக்கு ஒரு நீதியா? இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
நாங்கள் அறவழியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். எங்களின் உரிமைகளை மீட்டெடுக்க எந்த ஒரு உச்சத்திற்கும் நாங்கள் போவோம் என்பதை தமிழக அரசு தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனடியாக எங்கள் நாடார் மக்களின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பிரிவில் இருந்து தூத்துக்குடி மாநகராட்சியை பட்டியல் பிரிவிற்கு மாற்றியதை மீண்டும் பொதுப்பிரிவிற்கு உடனடியாக மாற்ற வேண்டும். அதேபோல் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தமிழகத்தின் இரண்டாவது சமூகமாக இருக்கக்கூடிய எங்கள் நாடார் சமூகத்திற்கு துணை முதல்வர் பதவியையும் மீண்டும் இரண்டு அமைச்சர் பதவியையும் வழங்க வேண்டும். குறிப்பாக கூற வேண்டும் என்று கூறினால், முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதும், முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் எங்கள் நாடார் சமூகத்திற்கு துரோகம் இழைக்காமல் மூன்று அமைச்சர்களை தொடர்ந்து வழங்கி வந்தார்கள். அவர்களின் வழிநடத்தும் அம்மா ஆட்சியை நடத்துகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற தமிழக அரசு ஏன் எங்களது நாடார் சமூகத்தை வந்திக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு எங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கண்டிப்பாக எங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தின் உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.